அனைவருக்கும் வணக்கம். நம்முடைய சர்க்குரு பழனிசாமி சுவாமிகளுடைய அருள் ஆசியை அனுபவிக்க வந்திருக்கின்ற இந்த குரு பூஜை நன்னாள் நமக்கு எல்லோருக்கும் ஒரு பெரிய வரமாக அமைந்திருக்கிற நன்னாள். இந்த நாளிலே மதிப்பிற்குரிய நம்முடைய அன்பர்கள் சர்க்குரு அவர்களுடைய அருளாசியை இந்த உலகம் அனுபவிக்க வேண்டும் என்பதற்காக தொடர்ந்து தொண்டாற்றி கொண்டிருக்கின்ற சர்க்குருவோடு உறவாடி நடந்து பழகி சர்க்குருவால் வளர்க்கப்பட்ட இந்த ஆலயம் சார்ந்த அன்பர்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கமும் நன்றியும். இந்த நன்னாள் ஒரு சித்தர் அனுபவத்தின் பல உண்மைகளை நாம் எல்லோரும் அனுபவிக்க வேண்டும் என்பதற்காக அமைந்திருக்கிற ஒரு நன்னாள். இந்த நன்னாளில் இங்கே நம்முடைய சுவாமிகளின் அருளை அனுபவித்த அனைவரும் சொற்பொழிவு ஆற்றியிருக்கிறார்கள். அவர்கள் அனைவரோடும் கூட நானும் உங்களோடு இந்த ஊன் பற்றி நின்ற உணர்வுறு மந்திரம் தான் பற்ற தலைப்படும் தானே என்கிற அந்த தொடரோடு அனுபவிக்க வந்திருக்கின்றேன். தொடர்ந்து இந்த இடம் ஒரு 4வது ஆண்டு பெருவிழாவை இங்கே அனுபவித்துக் கொண்டிருக்கிறது. இந்த இடத்தில் அமைதியாக இங்கே நீங்களும் இந்த ஒரு பிரம்மாண்டமான பந்தலில் அமர்ந்திருக்கிறீர்கள். சர்க்குரு அவர்கள் இங்கே இருந்து கொண்டு உங்களை எல்லாம் வாழ்த்தி கொண்டிருக்கின்றார். அதே சமயத்தில் உங்களை எல்லாம் ஒரு திட சிந்தனை உள்ளவர்களாக மாற்றுவதற்கான பணியை செய்து கொண்டிருக்கின்றார் என்ற வகையில் அவருடைய அருளை நான் உங்களோடு இங்கே இந்த தலைப்பை ஒட்டி பகிர்ந்து கொள்ள உள்ளேன் என்று சொல்லி இங்கே நமக்கு என்னுடைய தொடர்பில் இந்த இடத்தில் நான் இருக்க வேண்டும் என்பதாக சிவகுமார் அவர்களும் ரமேஷ் அவர்களும் சுரேஷ் அவர்களும் மற்றும் மோகன் உள்ளிட்ட அனைத்து பெருமக்களும் தொடர்ந்து என்னை அதாவது ஆசீர்வதித்துக் கொண்டிருக்கிறார்கள் என்று சொல்லலாம். அந்த வகையில் நம்முடைய சர்க்குரு பகவான் என்னை இங்கே உங்களோடு பழகுவதற்கு வாய்ப்பளித்திருக்கிறார் என்று சொல்லி ஒரு தலைப்பு என்பதாக இல்லாமல் இந்த சர்க்குரு மூலமாக நாம் அனுபவிக்கின்ற ஒரு விஷயமாக இதை பார்க்க வேண்டும் என்று சொல்லி இந்த பாடல் திருமந்திரத்திலே வருகின்ற ஒரு பாடல். அந்த பாடலை ஒட்டி இந்த தலைப்பு அமைந்திருக்கிறது. இந்த அழைப்பிதழை வைத்திருக்கிற அனைவர்களுக்கும் இந்த பாடல் தெரியும். இந்த பாடலில் எனக்கு அமைக்கப்பட்டிருக்கிற தலைப்புக்கு முன்பாக இருக்கிற ஒரு செய்தி, நான் பெற்றதை இந்த உலகம் பெற வேண்டும் என்ற ஒரு அடிப்படை. ஆனால் எல்லோரும் நிறைய பெற்றிருக்கிறார்கள், எல்லோரும் நிறைய அனுபவித்திருக்கிறார்கள். அதையெல்லாம் சொல்லிக் கொண்டிருக்க வேண்டுமா என்று கேட்டால் அதெல்லாம் தேவையில்லை. வான் பற்றி நின்ற மறைப்பொருள் சொல்ல வேண்டும் என்பதாக அந்த திருமந்திரம் சொல்லுகிறது. அருணகிரிநாதரை பற்றி உங்களுக்கு எல்லோரும் தெரியும். அவர் சொல்லுவார், வாயால் பேச வேண்டும் என்று நீ
நினைக்க வேண்டாம். அது பற்றி உனக்கு அனுபவம் இருந்தால் பேசாமல் இருந்தாலே போதும் என்று சொல்வார். ஆனால் பேச முடியும், பேச வேண்டும் என்பதாக ஒரு அடிப்படை அமைய வேண்டுமானால் அதற்கு சித்தர் பெருமக்களுடைய ஆசீர்வாதம் வேண்டும். அதனால்தான் திருமூலர், நீ பெற்றதை சொல், அதே சமயத்தில் அது உயர்ந்த அனுபவமாக இருந்தால் சொல் என்பதாக சொல்லி, அது எப்படிப்பட்டது என்பதாக சொல்ல வேண்டுமானால் அதுதான் ஊன் பற்றி நின்ற உணர்வு மந்திரம், தான் பற்ற தலைப்படும் தானே என்பதாக சொல்லுகிறார். இந்த இடத்திலே நீங்கள் எல்லோரும் உங்களுடைய முயற்சியில் வந்திருக்கிறீர்கள். இந்த முயற்சி நம்முடையதுதான், அதில் ஒன்றும் குறையில்லை. ஆனால் இவற்றை எல்லாம் தானே நீங்கள் பெற்றீர்கள் அல்லது இயற்கையாகவே பெற்றீர்கள் என்பதாக ஒரு முடிவை பெற ஒரு வாய்ப்பு கிடைக்குமானால் அப்பொழுதுதான் உங்களுக்கு இந்த சர்க்குருமார்கள், கடவுள் இவர்களை பற்றி எல்லாம் தெளிவாக தெரியும். அந்த வகையில் அதை விளக்குவதற்கு நான் கொஞ்சம் முயற்சி செய்கிறேன் என்று சொல்லி உங்களுக்கு எல்லோருக்கும் நிறைய நம்முடைய பழனிசாமி சுவாமிகளுடைய அனுபவத்தை நேரடியாக தெரிந்து கொண்டவர்கள் இருக்கிறீர்கள். அதற்கு பிறகு அதை பற்றி கேள்விப்பட்டு கூடுதலாக தொடர்ந்து இந்த ஆண்டுதோறும் ஒருவர் பின் ஒருவராக யாராவிடம் சொல்லி அதன் அடிப்படையில் இந்த இடத்திற்கு வருகிறவர்களும் இப்பொழுது நிறைய உண்டு. அப்படித்தான் இந்த பழைய அடியார்களை விட புதிய அடியார்கள் சுவாமிகளை அனுபவிப்பதற்கு வந்து கொண்டிருக்கிறார்கள். எல்லோருக்குமான செய்தி என்ன என்றால், இந்த சர்க்குரு அவர்களுடைய வரலாற்றை ஒட்டி இந்த அனுபவத்தை நாம் எப்படி புரிந்து கொள்வது என்பதுதான். சர்க்குரு பழனிசாமி சுவாமிகளுடைய வரலாறு, அது பற்றி நான் இங்கே சொல்லுவதை விட சந்தானலட்சுமி அவர்களை போன்றவர்கள் எல்லாம் அவரோடு பழகி சுவாமிகளுடைய அருளை பெற்றவர்கள், மருத்துவரும் இருக்கிறார், அவரும் சொல்லியிருப்பார். இவர்கள் எல்லோரும் நடமாடும் கடவுளான நம்முடைய சர்க்குரு பகவானை சந்தித்து பேசியவர்கள். இந்த சந்தித்து பேசியவர்கள் நம்முடைய சர்க்குரு பகவானுடைய வரலாற்றை கொஞ்சம் ஓரளவுக்கு பட்டும் படாமல் சொல்லியிருப்பார்கள். அதிலே கொஞ்சம் எழுதி அதை பற்றி சொன்னவர்கள் ஒரு சிலர். அதில் முக்கியமானவர் சென்ற ஆண்டு வந்திருந்த அறநிலையத்துறை ஆணையர் ஐஏஎஸ் கற்பூர சுந்தரபாண்டியன் அவர்கள், அவர் ஒரு கட்டுரையை எழுதியிருந்தார். அதில் ஒரு செய்தி, நம்முடைய கணக்கம்பட்டி சுவாமிகள் பிரபாகர யோகி என்கிற அந்த சித்தருடைய ஒரு அடுத்த தரிசனம்தான் இந்த உருவம் என்பதற்கான வரலாற்றை, ஒரு இறந்து போன ஒரு உடம்பை பிரபாகர யோகி பயன்படுத்தி கணக்கம்பட்டி சித்தராக வாழ்ந்தார், அவ்வளவுதான். அதுக்குள்ள நான் நிறைய பிரபலமா போக மாட்டேன். ஏன் இதை நான் முதல்ல தொட்டு காட்டுகிறேன் என்றால், நிறைய பேர் இருக்கிறார்கள், எல்லாருக்கும் சந்தேகம் என்ன என்றால், நேற்று இது தொடங்கியது, நேற்று என்றால் நேற்றைக்கு ஞாயிற்றுக்கிழமை சென்னையில் ஒரு மிகப்பெரிய மகானுக்கு குரு பூஜை, சக்கரை அம்மாள். அதற்கு முன்னால் மருந்தீஸ்வரர் கோயிலிலே சொற்பொழிவு ஆற்றும் பொழுது ஒரு கேள்வி, என்ன கேள்வி என்றால், ரமணர் அவருடைய அம்மாவை எரிக்கிறார், பட்டினத்தாரும் அப்படித்தான் செய்கிறார், வள்ளலார் எரிக்க வேண்டாம் என்று சொல்லுகிறார், இவர்கள் மகான்கள் எரித்தார்களே, என்ன பதில் சொல்லுகிறீர்கள் என்பதாக கேட்டார்கள். அந்த கேள்வியோடுதான் நான் திருவான்மியூரில் சிந்தித்து அதனுடைய தொடர்ச்சியாக உங்களோடு பல விஷயங்களை பகிர்ந்து கொள்ளவிருக்கிறேன். ஏறக்குறைய குரு பூஜையினுடைய தீபாராதனை முடிந்துவிட்டது, அதனால் சொற்பொழிவுக்கு அமர்ந்திருப்பவர்கள் மட்டும் இங்கு
உணவுக்கு அவசரப்படாமல் அமர்ந்திருக்கிறீர்கள் என்ற நம்பிக்கையோடு நான் பேச ஆரம்பிக்கிறேன். நடுவில் வந்து நீங்க சாப்பாடு ஞாபகத்துக்கெல்லாம் வர வேணாம், அது போகிறவர்கள் வேற குறைய நகர்ந்திருக்கிறார்கள், நீங்க இருக்கிறீர்கள், கண்டிப்பாக உங்களுக்கு பகவான் தெய்வாராதனை ஏற்றுக்கொண்டு இப்ப இங்க வந்து உட்கார்ந்துருக்கிறார், நான் தான் கூட்டிட்டு வந்தேன் அப்படின்னு சொல்றதுக்கு எனக்கு ஒரு தைரியம் இருக்கிறது. அதனால தைரியமா இங்கே நீங்க கொஞ்ச நேரம் உட்காரலாம். ஏன் இதை நான் தொடங்குகிறேன் என்றால், அந்த சர்க்குரு பகவான் கடைசியாக வாழ்ந்த உடம்பு அது இன்னொரு உடம்பை பயன்படுத்துமா என்று கேட்டால் தெரியாது. ஆனால் நமக்கு சாட்சி அந்த உடம்புதான். அதுதான் இப்பொழுது பழனிசாமி சுவாமிகள், நம்முடைய கண்ணுக்கு உயிர் தெரியாது, நம்முடைய கண்ணுக்கு தெரிவதெல்லாம் உடம்புதான். பழனிசாமி சுவாமிகளை பக்கத்தில் இருந்து பார்த்தவர்கள் இருக்கிறார்கள், தொட்டு பழகியவர்கள் யாராவது இருக்கிறார்களா என்று தெரியாது. சாமி தொடர்பு, ஏன் அதை நான் கேட்டேன் என்றால், பெரும்பாலும் காலிலே விழுவதற்கு கூட அனுமதிக்க, இது சித்தர்களை கண்டுபிடிக்கிற சமாச்சாரங்களில் ஒன்று, காலிலே விழுவதற்கு அனுமதிக்க மாட்டார்கள், கையை கொடுக்க அனுமதிக்க மாட்டார்கள், தொடுவதற்கு அனுமதிக்க மாட்டார்கள். இதெல்லாம் அதனுடைய விவகாரங்கள். அவர்களை தொட்டு பார்த்திருந்தால் தெரியும். இந்த இப்போ சில கடைகள் எல்லாம் பண்ணு வைக்கும், இப்ப நிறைய மோசடி பண்ணு எல்லாம் வந்துருது, அதனால எல்லா பண்ணையும் வாங்கி சாப்பிடாதீங்க. இந்த டீ கடையில காலையில சில கடைகள்ல, டீ கடைகள்ல ஒரு பண்ணு வரும். இப்போ பெரிய பெரிய கடைகள்ல இப்ப சரவணா ஸ்டோர்ல விட பண்ணு கொடுத்து சாப்பிட வைக்கிறோம், அது வந்து நம்ம உடம்புக்கு கெடுதி. சென்னையில நான் சொல்றேன், இங்க எப்படி தெரியாது எனக்கு, அதெல்லாம் புசு புசுன்னு பாக்குறதுக்கு நல்ல புசு புசுன்னு தெரியும். ஆனால் காலையில் டீ கடைகளில் கிடைக்கிற அன்றைய பண்ணு கிடைக்கும், அது மாதிரி சித்தர்களுடைய உடம்பு மாறும். அவ்வளவுதான் விஷயம். தொட்டு பார்த்தீங்கன்னா அந்த பண்ணோட தன்மை இருக்கும். அவர்கள் உடம்பை மாற்றுவதற்கு அவர்கள் வாழ்கிற காலத்திலேயே நிகழ்கிற உருவ மாற்றம் அது. அது சுருங்கும், ஆனால் தோல் தொங்காது. இதெல்லாம் நீங்க அந்த பழகுகிறவர்களுக்கு தெரியும். ஏன் இதை நான் இங்க சொல்ல அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த உடம்பு மாற்றம் என்பது மிக முக்கியமானது. நீங்க இந்த பாட்டெல்லாம் படிச்சீங்கன்னா, தான் பற்ற தலைப்படும் தானே அப்படின்னா நம்ம தத்துவமா நிறைய பேசுவோம், அது ஆன்மாம்பா, அப்புறம் உயிரும்பா, அப்புறம் அல்லது ஜீவன்பம், இதெல்லாம் கடவுளும்போ என்னென்னமோ சொல்லுவோம். அவ்வளோ விவரமா நான் சொல்ல விரும்பல. நம்ம வாழ்க்கையில் சிலரை பார்த்தால் நமக்கு பிடிக்கும், பலரை பார்த்தால் பிடிக்காது, இது எல்லாருக்கும் பொது. பொறப்பு தோஷமே அவன் விளங்கிறது விளங்காததும் அதுல இருக்குது. முதல்ல சிலரை பார்த்தால் பிடிக்கும், பலரை பார்த்தால் பிடிக்காது. பார்த்தாலே அவன் மூஞ்ச பிடிக்கல அப்படிம்பாங்க. நீங்கள் அப்படிப்பட்ட ஒரு ஆளாக இருந்தால் பார்த்த உடனே பலரை பிடிக்கிறது அல்லது பலருக்கு உங்களை பிடிக்கிறது என்று சொன்னால், ஏதாவது ஒரு வகையில் உங்கள் முகத்தில் அன்பு களை கட்டி இருக்கும், இல்லை என்றால் வம்பு அலைபாயும், ஏதாவது ஒரு வகையில சண்டை வரும் அல்லது சூடு வரும். முதல்ல நாம பொறுப்புல இருந்தே நம்ம முகத்துல ஏதாவது ஒரு விஷயம் இருக்குதான்னு பாருங்களேன். அப்படி இல்லைன்னா அடுத்த பொறுப்புலையாவது அப்படி ஒரு விஷயம் வர்றதுக்கு முயற்சி பண்ணணும். இவ்வளவுதான் இந்த பொறுப்போட விஷயம். அதாவது இந்த பொறுப்புல நான் என் மூஞ்ச எப்படி விளங்க வைக்கிறது அப்படிங்கறதுதான் இந்த பிறப்பின் முதல் ரகசியம். இதுல வரலாறு நிறைய உண்டு. வரலாற்றில் மிகப்பெரிய உண்மை, சித்தர்கள் மார்க்கத்துக்கு தெரிய வைத்த ஒரு பெரிய மகான் வந்து திருமூலர். பாட்டு பாடினதுனால சொல்ற, ஒரு மிகப்பெரிய சாகாக்கலையில் வல்ல ஒரு ஆன்மா, அவர் வந்து யோகி, சித்தர்னு பேர் வாங்கல. அந்த யோகி வடநாட்டில இருந்து தமிழ்நாட்டுக்கு வர்றார். அவருடைய திறமை எப்படின்னு கேட்டா, உடம்ப கீழே போட்டுட்டு அந்த உயிர் மட்டும் வேற நினைக்கிற இடத்துக்கு போயிட்டு வரும். அந்த மாதிரி திறமை உள்ள கலை பெற்ற ஒரு மிகப்பெரிய யோகி. அந்த யோகி நம்முடைய
மாயவரம் பக்கத்துல திருவாவூர்துறைக்கு பக்கத்துல இருக்கிற சாத்தனூர் அப்படிங்கிற பக்கமா வந்து இந்த அகத்தியர் மலைக்கு போக வரார். அங்க திருவிடை மருதூர்னு ஒரு ஊர் இருக்கு, அந்த ஊர்லாம் ஒரு மிக முக்கியமான விசேஷமான ஊர். அதுக்கு முன்னாடி சிதம்பரம் எல்லாம் இருக்கு. இதெல்லாம் பார்த்துட்டு அப்படி போறவரு கண்ணுல ஒரு காட்சி படுகிறது. என்ன காட்சி என்றால், மாடுகள் கூட்டமாக கண்ணீர் விட்டு கொண்டு நிற்கின்றன. அந்த மாடுகளுக்கு இடையில் ஒரு உடம்பு கிடக்கிறது. அந்த பசுமாடு அல்லது மாடுகளை மேய்த்த ஒரு வேண்டும் என்பதற்காக அந்த உடம்பில் இந்த வடநாட்டிலிருந்து வந்த யோகி தன்னுடைய உயிரை அந்த உடம்பில் இணைக்கிறார். இணைத்து அந்த மாடுகளை ஓட்டிக் கொண்டு போய் அந்த வீட்டிலே விடுகிறார். விட்டு விட்டு சில சம அதாவது அந்த ஊர் பிரச்சனைகளை எல்லாம் முடித்து விட்டு அவனுடைய மனைவிக்கு நான் இந்த உடம்பில் இருக்கிறேன், ஆனால் நான் வேறு ஆள் என்பதாக எல்லாம் சொல்லிவிட்டு மறுபடியும் தன்னுடைய அந்த யோகத்தினால் ஒரு இரும்பு மாதிரியாக தான் ஆக்கி வைத்திருந்த அந்த உடம்பை பார்க்க வருகிறார். ஆனால் அந்த உடம்பு எரிக்கப்பட்டிருந்தது. அது கடவுள் எரித்தாரா யார் எரித்தார் அதெல்லாம் அப்புறம் பிரச்சனை. இந்த இதுநாள் வரை எதுநாள் வரை உடம்பை பயன்படுத்தி யோக முறையில் உடம்பை இரும்பு போல ஆக்கி வைத்திருந்த அந்த மகான் யோகி, அவர் இப்பொழுது இறந்து கிடந்தவனுடைய உடம்பில் புதிய அனுபவத்தை பெறுகிறார். இதுதான் விஷயம். ஒரு உடம்புல தான் வாழ்ந்த உடம்பை கெடுத்து வச்சிருக்கிறார் அவர், அதாவது யோகி தான். உடம்ப கெடுக்கிறதுனா என்ன அப்படின்னா, அவர் உடம்ப நெருப்புல போட்டாலும் எரியாத அளவுக்கு கெடுத்து வச்சிருக்கிறார். நல்லா வச்சிருக்கிறாரு நான் சொல்ல மாட்டேன். எவ்வளவு நாள் இருந்து என்ன புரியுது, இப்ப நீங்க இருக்கிறீங்க, இங்க நிறைய பெரிய மனிதர்கள் எல்லாம் இருக்கிறீங்க, சின்னவங்களும் இருப்பாங்க. நான் வந்து வணக்கம் வைக்கிறேன் அப்படின்னு வச்சுங்களேன், எனக்கு தெரிஞ்ச ஒரு ஆள் 80 வயசுல வந்து உட்கார்ந்து இருக்கிறார். நான் வந்து அந்த ஆள் அவன் கிடக்கிற மனைய அப்படின்னா உங்களுக்கு எல்லாம் கோவம் வரும். நான் என்ன சொல்லுவேன், என் வீட்டு எதிரில் இருக்கிற தென்னை மரத்துக்கும் 80 வயசு ஆகுது, இவருக்கும் 80 வயசு ஆகுது, இவரும் அதுவும் ஒண்ணுதான் சொல்லுவேன். அப்ப வயசு பிரச்சனை முக்கியம் இல்ல, அவருடைய வாழ்க்கையில் அவர் நல்லவரா கெட்டவரா இருந்தாதான் நான் மரியாதை கொடுப்பேன் அப்படின்னு வச்சுங்களேன். அந்த மாதிரி உடம்ப வச்சிருந்து புரோஜனம் இல்ல. உடம்பு ஒரு 1000 வருஷம் நிலையா இருக்குதுன்னு வச்சுங்களேன், எங்க வீட்டுல இருக்கிற பாறாங்கல்ல கூட 1000 வருஷம் தான் வயசு, அதுல என்ன பிரயோஜனம்? நம்முடைய உடம்பை யோக முறையிலேயும் கெடுத்து கொள்ள கூடாது. முதல்ல ஞாபகம் வச்சுக்கணும், உடம்ப நீங்க சாப்பிட்டு நோயாக்குறது பத்தி எனக்கு பிரச்சனை இல்லை, அது சின்ன விஷயம். ஆனால் யோக முறையில் கூட உடம்பை நீங்கள் கெடுத்து கொள்ள கூடாது. ஏன்னா அதுலதான் ஒரு மதம் பிடிக்கும். என்ன மதம் பிடிக்கும்னா, நீங்க பிடிச்சதுதான் குடி, அதுக்கு மேல வேற ஒண்ணும் இல்ல அப்படிங்கிற விஷயம் வந்துடும். அதுக்கப்புறம் என்ன நடக்கும் கேட்டீங்கன்னா, நீங்க நினைச்சாலும் அந்த உடம்ப மாத்த முடியாம 1000 வருஷம் கல்லு மாதிரியே கிடக்கணும். அதுல எல்லாரும் வந்து போயிட்டு இருப்பான், அதுல ஒரு பிரயோஜனம் இல்ல. அதனால அதை அந்த மாதிரி ஒரு நிலைமை வராத அளவுக்கு தமிழ்நாட்டுக்கு வந்த உடனே அந்த சிவயோகிக்கு ஒரு வாய்ப்பு அந்த உடம்பு. எந்த உடம்பு? திருமூலர் என்கிற அந்த உடம்பு தான். அவருக்கு இதுவரைக்கும் யோகத்துல கடவுளை பத்தி நிறைய படிச்சாரு, பேசினாரு, எழுதினார். இப்ப சொல்றாரு, அன்பே சிவமாவது ஆறும் அறிகிறார், அன்பே சிவமாவது ஆறும் அறிந்தபின் அப்படின்னு ஒரு முடிவு அறிவிக்கிறார். இந்த உலகத்துக்கு என்ன அறிவிக்கிறாரு, இந்த யோகம் எல்லாருக்கும் தெரியும். அவரை மாதிரி உலகத்துல அன்னைக்கு இருந்த தத்துவத்தை எழுதினால் யாரும் கிடையாது. அதாவது இந்தியா முழுக்க அல்லது சீனா இலங்கை வரை எவ்வளவு தத்துவம் இருந்ததோ அத்தனையும் எழுதி வச்ச மிகப்பெரிய மனிதர். வேதம்லாம் அப்படி கிடையாது, வேதம்லாம் தொகுக்கப்பட்டது. எல்லாவற்றையும் பார்த்து எழுதியவர் திருமூலர் தான், அவர் தான் பெரியார் பழைய காலத்துல. அவர் எழுதுறார், இதுவரைக்கும் நாம படிச்சது கேட்டது உலகம் முழுக்க இருக்கிற விஷயம்லாம் வேற, அன்பே சிவம் அப்படின்னு நான் இனிமே எழுதுறேன்னு எழுதினார். ஏன் இதை நான் உங்களுக்கு அழுத்தமா சொல்றேன் அப்படின்னா,
உங்க உடம்பு ஒழுங்கா இருந்தாதான் அன்பே சிவம்னு தெரியும். அதாவது உலகத்துல கடவுள்னு ஒண்ணு பேசுறது, உயிர்னு ஒண்ணு பேசுறதெல்லாம் அப்புறம், என்னுடைய உடம்பின் மூலமாக எனக்கு அன்பு தெரிகிறது அப்படின்னு ஒருத்தன் வாழ்ந்தால்தான் அந்த உடம்பில் வாழ்கிற உயிர் அன்புக்கு ஒரு தலைவராக இருக்கும். அதுதான் அன்பு சிவம் என்கிற ஒரு அனுபவத்தை இந்த உலகத்துக்கு வழங்கும். ஏன் இந்த அடிப்படை ஆரம்பிச்சேன் தெரியுமா? இந்த மாதிரி ஒரு உடம்பு தான் கணக்கம்பட்டியாருடைய உடம்பு. அதுதான் இவ்வளவு நேரம் சொன்னது. என்ன சொன்ன? கணக்கம்பட்டியாருடைய உடம்பு அன்பை இந்த உலகம் அனுபவிக்க செய்கிற உடம்பு. முதல்ல அப்படி ஞாபகம் வச்சுக்கணும். அதுக்கு அப்புறம்தான் இந்த உடம்பெல்லாம் எந்த மாதிரி மாறி நமக்கு அனுபவத்தை தரும். எந்த மாதிரி சமுதாயத்தில் ஒரு நியூஸ் இன்னைக்கு வந்தா ரெண்டு நாள்ல அடுத்தது வேற ஒரு புது நியூஸ் வரும். ஒரு பிரச்சனை நடந்துட்டு இருக்கும் பெருசா, ரெண்டு நாள்ல இன்னொரு பெரிய பிரச்சனை வந்து அந்த ரெண்டு நாளா இருந்த பெரிய பிரச்சனை மாறிடும். அந்த மாதிரி இப்ப உலகத்துல இருக்கிற பழகிறவங்க எல்லாம் நினப்புக்கு வராம போயிட்டு இருக்கிறாங்க. நினைச்சு பார்த்தா அந்த முகம் உங்க கண்ணை மூடின உடனே எத்தனை பேர் முகம் உங்களுக்கு ஞாபகம் வருது? எதிரி முகம் ஞாபகம் வர்றது வேற. நமக்கு பழகி இவங்க எல்லாம் நமக்கு உயிருக்கு உயிரானவர்கள்னு பழகி இவங்க முகம் எனக்கு நினப்பு வருதுன்னு ஒரு ஆள் ரெண்டு பேரை கூட சொல்ல முடியாத ஒரு நிலவரத்துல இங்க உட்கார்ந்துட்டு இருக்கீங்க. உண்மைதானே அது? ஒரு ஏன்னா அதை நான் வேற மாதிரி சொல்லுவேன். எத்தனை பேரு காசு கேட்டா அடுத்தவனுக்கு காசு கொடுக்கற நிலவரத்துல உட்கார்ந்துருக்கீங்க கேப்பேன். அப்படி ஒரு ஆள் இருக்க மாட்டீங்க. இப்ப வந்து அவங்க இல்லட்டா சர்க்குருக்கு நம்ம கோயில் கட்டல காசு கொடுக்கணும்னு சொல்ல வேண்டிய நிலைமை இருக்காது இல்ல? அப்படி ஒரு ஆளா இருந்ததுதான் நமக்கு அப்படி வராது இல்ல? அப்ப நிலைமை மாறி போச்சு இப்போ. அதனாலதான் கண்ணை மூடி பார்த்தா எனக்கு அன்பா தெரியறதுக்குன்னு யாராவது இருக்கணும். அப்படின்னா நீங்க அன்பா இருக்கிறீங்கன்னு அர்த்தம். அப்படி இல்லைன்னா வாழ்க்கையில அது வேலைக்கு ஆகாது. முயற்சி பண்ணி பாருங்க. நான் சொல்றதெல்லாம் இல்லைன்னா நீங்க சாமி கும்பிடவே வேணாம். இப்ப கூட நம்ம போறோம் ஒரு திறந்த வெளி அரங்கமா தானே உள்ள இருக்கு சாமியோட தரிசனம். இங்கேயும் நாம கோவில் மாதிரி சண்டை போட்டுக்கிட்டு சாமி கும்பிடணுமா? இங்கேயும் திவாரதனை பார்த்தா உட்காரணுமான்னு கேட்டா கண்டிப்பா தேவையில்லை. இப்ப இடம் இருக்குன்னா இங்க வந்து அது கோவில் சமாதி மட்டும் திறந்த வெளியா இல்ல. நீ எங்கெல்லாம் நீ நல்லவனா இருக்கிறியோ அங்கெல்லாம் உன் பக்கத்துல வந்து உட்காந்து உன்னை தட்டி கொடுத்துட்டு போற மாதிரிதான் சத்குருவோட வேலை. அதுக்குதான் இன்னைக்கு ஜீவ சமாதி குரு பூஜையை தவிர அதை காட்டுவாங்க. நான் சண்டை போட்டு அதுக்கு ஒரு பொறுப்பை கொடுத்து அதுக்கு நான் சண்டை போடுற மனநிலையில இங்கேயும் வந்து தொலைதுங்களேன்னு எனக்கு ரொம்ப வருத்தமா தான் நானும் உட்காந்துட்டு வந்தேன். அதுக்கு நான் உண்மையிலேயே வருத்தப்படுறேன். ஏன் அப்படின்னாக்க நான் தெரியாத போய் மாட்டிக்கிட்டேன் உள்ள. அதை உள்ள இழுக்கிறதுக்கு நாளாலு, வெளியே தள்ளுறதுக்கு நாளாலு, இப்படியும் நான் இந்த கோயிலையும் வந்தேன்னா அதை விட கேவலம் எனக்கு வேற எங்கே இல்லை. அதை நான் வருத்தத்தோட தான் சொல்லி ஆகணும். ஏன்னா அது ஒரு முதல்ல எல்லா கோவிலுமே திறந்த வெளி அரங்கமா தான் இருக்கணும். போயிட்டே இருப்பாங்க பாத்துக்கிட்டு. அப்படி ஒரு நிலைமை உங்களுக்கு இல்லாதனால அப்படி அவன் அவங்களுக்கு இல்லாதனால அதுல ஒரு வியாபாரம் அவங்க அப்படி இதை எங்க போய் அர்ச்சிக்கிறது சொல்லுங்க. அதெல்லாம் வேணாம் தானே சித்தர்கள் வராங்க. அதெல்லாம் வேணாம் தானே சித்தர்கள் உங்களுக்கு அருள் பண்றாங்க. அதை விட்டுட்டு சித்தர் பேர்ல வேற ஒரு நான் ஒரு சிஷிய என்ன அவர் வியாபாரம் பண்ண சொன்னாரு அதுக்கு ஒரு கொட்டா. இதெல்லாம் எங்க போய் அர்ச்சிக்கிறது? எனக்கு வந்து சத்குரு பகவான் வந்து எனக்கு வந்து ஆசீர்வாதம் கொடுத்து என்னை வந்து அவருடைய சிஷியன் நான் அவரை உபதேசம் பண்ணு தனியா ஒரு விளக்கு ஏற்றி வச்சுன்னு வியாபாரம் பண்றது. ஒரு நாலு பேர் ராத்திரி கூட என் நண்பர் வந்து சொன்னாரு, ஐயா நீங்க ராத்திரியே வராத போயிட்டீங்க, ஒருத்தர் என்ன கூட்டு போய் வச்சுட்டு விளக்கு ஏற்றி நடுவு நடுவு வேற ஒருத்தரோட பேசுற மாதிரி சீனை போட்டுக்கிட்டு வியாபாரம் பண்ணாருனாரு. அப்படியா நடந்தது? நல்லவேளை ராத்திரியே நான் வரல. ஏன்னா நமக்கு இதெல்லாம் வந்து ஒன்னு சண்டை போடணும் இல்லட்டா அந்த இடத்துக்கே போகக்கூடாது. ரெண்டுல ஒண்ணு பண்ணணும். புரியுதா உங்களுக்கு? வெட்டியெல்லாம் போனா வேலைக்கு ஆகாது. ஏன் இதை சொல்ல வர அப்படின்னு கேட்டீங்கன்னா இதெல்லாம் இதுக்குள்ள மாட்டிக்க கூடாது. இந்த இடத்துக்கு வந்தோம், ஒரு ஒரு மகான் இருக்கிறார் நான் அவரை அனுபவிப்பேன் ஒரு நம்பிக்கை இல்லாம எதுக்கு இன்னொரு கூலிக்கிட்ட நம்ம போனோம்? அது ஒரு கேவலமான விஷயமா தெரியல. அப்படி இருந்து கடவுளை பாக்குற ஒரு ஆளுகிட்ட நாம வந்து சத்தியம் இல்லாத போயிடுறோமா இல்லையா? அந்த அது வந்து இங்கே வரக்கூடாது. இங்க தான் நான் கணக்கம்பட்டியார மட்டும் சொல்லல, சித்தர்கள் ஏரியாவுக்கே போக கூடாது. நீங்களாம் சித்தர்கள் ஏரியா அப்படின்னு சொன்னாலே அது வந்து அவர்களுக்கும் நமக்குமான உறவு பலப்படுகிறது. அப்படி ஒரு ஆள் தான் நானு. எனக்கு கணக்கம்பட்டியார் இருக்கிறப்ப பல பேர் கூப்பிட்டாங்க. இங்க ஒரு அஞ்சாறு பேர் இருக்கிறாங்க வந்திருக்கிறாங்க.
அவர் இருக்கும் போது ஒரு நாள் கூட இங்க வர நான் முயற்சி பண்ணல. அவர் சமாதிக்கு பிறகு என்னைய இழுத்து வந்து நிறுத்துறாங்கன்னா உனக்கும் எனக்கும் உறவு இருக்கிறது என்பது, அவர் அவர்களுக்கு நடுவில் வேறு யாரும் இல்லை, எங்க இருந்தாலும் நான் வருவேன், எங்க இருந்தாலும் நீ வா, இந்த உறவுல நேரடியாக கணக்கம்பட்டியாரும் எல்லா சித்தர்களும் இப்படித்தான் தங்களுடைய அருளை இந்த உலகத்திற்கு வழங்குகிறார்கள். அதை தவிர நீங்க எந்த வியாபாரமும் இதுலயும் ஈடுபட்டீங்கன்னா அந்த பாவம் கொடுமையானது. உங்களுக்கு அந்த பாவத்தோட விலை தெரியல. இப்ப எனக்கு இப்ப இருக்க உலகம் மோசமாயிட்டு இருந்தா தண்ணி இல்லையா, இப்ப இங்க கூட தண்ணி பிரச்சனை வரும்னு நினைக்கிறேன். இங்க எங்கெல்லாம் வந்துருச்சு பழனியில வந்துருச்சு நினைக்கிறேன், அந்த பக்கம்லாம் நான் பார்த்தேன். அப்புறம் வந்துகிட்டு இருக்கிற வழியில ஏகப்பட்ட தண்ணி பிரச்சனை வந்துருக்குது. இப்ப எதுக்கு அதை சொல்ல வரணும்னு கேட்டீங்கன்னா, இருக்க இருக்க வெப்பம் அதிகமாகவும் நோய் அதிகமாகவும் கொலகாரன் கொள்ளக்காரெல்லாம் அதிகமா வருவான். உங்களுக்கு தெரியும், புருஷனை கொன்ன பொண்ணு, இப்ப ஐஸ்வர்யா பொண்ணை பத்தி இதுல போட்டிருந்தான். அப்புறம் நேத்து ஒரு கள்ளக்காதலை வச்சுக்கிட்டு கள்ளக்காதலை முன்னாடி புருஷனை கொண்டாங்க எல்லாம் பேப்பர்ல படிச்சுட்டே வரும். இதுல வேலூர் தேவிகாபுரம் ஒரு ஊருக்கு போனேன். அந்த ஊர்ல மட்டும் ரெண்டு நல்ல பசங்க இருந்தாங்க. அங்க வந்து பிரிண்ட் பிரஸ் வைக்கிறதுக்கு ஒருத்தன் வரான். அவன் என்ன பண்றானா, அந்த ரெண்டு பசங்களை வேலை வச்சுட்டு போட்டோவை காட்டி யாராவது ஒரு பொண்ணை செட் பண்ணனா உங்க அக்காவை கூட்டணும். பாத்துங்க ரெண்டு பசங்க கண்ணு மிளகா பொடி தூக்கி கொலை பண்ணிருந்தாங்க. நான் அந்த ஊருக்கு அன்னைக்கு சொற்பொழிவு போறேன். நல்லாவே பாராட்டினேன் அந்த பசங்களை. இப்படியாவது ரெண்டு பசங்க ரெண்டு பேரை கொண்டானே, அது வரைக்கும் சந்தோஷம்டா சாமின்னு. ஏன் அப்படின்னா, கேடு கெட்ட இந்த உலகத்துல அடுத்த பிறப்புல நீங்க எல்லாம் பிறக்க மாட்டீங்க நல்லவங்களா இருந்தா. அடுத்த பிறப்புல அரசியல்வாதியும் அதிகாரியும் பிறப்பான். ஏன்னா இருக்க இருக்க மோசமான உலகத்துல பிறக்க வேண்டியவெல்லாம் அரசியல்வாதியும் அதிகாரியும் தான், நாம இல்ல. நாம ஒரு 500 வருஷம் கழிச்சு பிறக்கணும். ஏன்னா அப்பதான் நல்லவன் வருவான். அதனால நீங்க தயவு செஞ்சு உடனே பிறக்கிறதுக்கு எல்லாம் அவஸ்தப்பட்டு மாட்டிக்கிட்டு தப்பு எல்லாம் பண்ணாதீங்கிற நான். ஏன்னா இருக்க இருக்க மோசமான உலகத்தில் நான் பிறப்பது என்பது தவிர்க்கப்பட வேண்டும். ஏன்னா உலகம் கெட்டிட்டு வருது, மாத்துறதுக்கு முயற்சி பண்ணா முடியாது போல இருக்கு. இவ்வளவு மகனெல்லாம் வந்தோம், மாத்துறதுக்கு எல்லாம் வாய்ப்பு வந்து எவ்வளவு வழங்கியும் இந்த உலகம் அதுக்குள்ள வராது. கடவுள் என்ன செய்வார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த உலகத்தை அந்த உலகத்தில் இருக்கிற அந்த மக்கள் மூலமாகத்தான் வாழ வைக்க வேண்டும். கடவுளா சினிமாவில் காட்டுற மாதிரி என்னைக்கும் வாழ வைக்க மாட்டார். நீங்க நினைக்காதீங்க, நிறைய வந்து தமிழ்லே இந்த நாட்டில் வேலை கிடையாது. ஆனா தமிழ்ல டிவி நிறைய வரும். உடனே தமிழ் விஜயின் போட்டு முருகனை போடுவான். வியாபாரத்துல தெளிவா பண்ணுவான், உங்களை ஏமாத்துற வேலைய ரொம்ப தெளிவா பண்ணுவானுங்க. ஏன்னா தமிழ் வேற எங்கேயும் பயன்படாது. இவன் ஊரை ஏமாத்துறதுக்கு மட்டும் தமிழ்ல டிவி வரும், தமிழ் முருகன் நாடகம் வரும். ஏன்னா உங்களை மறுபடியும் ஏமாத்தி ஏமாத்தி உண்மையிலிருந்து வெளியே கொண்டு போறதுக்கு ரொம்ப தெளிவா வேலை பார்ப்பாங்க. அதனால நீங்க வந்து கடவுள் அப்படியே நேரா கைய காட்டி உங்களுக்கு வேலை தூக்கிட்டு வர்றாரு நினைச்சீங்கன்னா அதை நம்ப கூடாது. கடவுள் பழனிமலையில் இருக்கலாம், ஆனா அவர் உருவம் பெற்று வர வேண்டும் என்றால் பழனிசாமி மாதிரி ஒரு ஆள் வேணும். நீங்க கடவுளை போய் அங்க கும்பிட்டு அது நடுவில் ஐயர் இழுத்து விடுவான். நான் அடிக்கடி சொல்லுவேன், நான் எங்க இப்ப நான் கொஞ்சம் பிரம்மாகுமாரிகளோ இல்ல வள்ளலார் அமைப்புக்கு போனேன். அங்க என்ன பசங்களுக்கு எல்லாம் பரிசு கொடுக்க சொன்னாங்க. எடுத்த உடனே பசங்க கிட்ட என்ன சொல்றாங்க, உருவ வழிபாடு வேண்டாம், நான் வந்து ஜோதி வழிபாடு வேணும் பசங்க கிட்ட உறுதிமொழி எடுக்கிறாங்க. ஆமா நானும் சொன்னேன், ஏன் உருவ வழிபாடு வேணாம்னு சொல்றாங்கன்னா தப்பு இல்லடா. உருவ வழிபாடு ஏன் வேணாம்னு சொல்றாங்கன்னா, நீ வந்து சாமிக்கு பூ போடணும், நல்ல பூவா எடுத்து போவ. நீ வேணும்னா வீட்லயே செடி வளர்த்து எடுத்து போவ. நீ இன்னும் வேணும்னா நல்ல வாய கழுவி குளிச்சிட்டு நல்ல பூவை நீயே வளர்த்து அழுக்குப்படாம எடுத்து போவ. அந்த பூவை கொண்டு போய் ஐரிட்டு தானே கொடுப்ப. அவன் மோசமானவனா இருந்தா அந்த மொத்த பாவமும் உன் தலையில வெடியா, அதனால போவாதான். வேற என்ன சொல்றது, அப்படிதான் சொல்ல முடியும். அதனால நான் போகிற பாதையில் தீயவர்கள் நிறைய பேர் இருக்கிறார்கள், நான் போற வழியில மோசமானவர்கள் இருக்கிறார்கள். அந்த மோசம் அதுல பாதி பாவம் எனக்கு வரக்கூடாது. இதுதான் தான் பற்ற பற்ற தலைப்படும். அதாவது நீங்க நினைக்கிற மாதிரி பிடிச்சா உடனே கிடைக்காது. அது பாதி கணக்கு மீதி கணக்கு, இதுக்குள்ள நீங்க வெளியே வர்றது தப்பு கணக்கு. அது கண்டிப்பாக, அதாவது நான் நீங்க நினைச்சு பாருங்களேன், கோவிலுக்கு போய் புண்ணியத்தை தேடிட்டு யாராவது வர முடியுமா? இன்னைக்கு இருக்கிற நிலவரத்துல நான் தெளிவா எழுதி கொடுப்பேன், கேஸ் போட்டா கூட அதுக்கு நான் பதில் சொல்லுவேன் தெளிவா. கோவிலுக்கு போய் மேக்சிமம் புண்ணியத்தை தேடி வர்ற மாதிரி நிலவரம் இல்ல. ஏன் எப்படின்னா ஒன்று ரெண்டு காரணம் சொல்றேனே. போகும்போதே இவன் ஸ்பெஷல் தரிசனத்துக்கு போவான், முதல்ல மைனஸ் மார்க் வந்துடும். ரெண்டாவது
இவன் என்ன பண்ணுவான் அப்படின்னு நீங்க பாருங்களேன். இப்ப நடந்து இப்ப நான் கூட இன்னைக்கு காரு கீரு எதுவுமே சொல்லல, பழனில இருந்து இங்க வந்து நடந்து வர. ஏன் எனக்கு என்னன்னு கேட்டீங்கன்னா, அடுத்தவங்க நம்மள கவனிக்கலன்ற எண்ணம் வரக்கூடாது முதல்ல. ரெண்டாவது என்ன வரணும்னா, நாம போய் ரெண்டு வருஷமா குரு பூஜைக்கு வர்றதை விட அங்கிருந்து நடந்து போனாலே ஒரு வருஷத்தை கணக்கு பண்ணியாரு, ஒரு கணக்கு சேர்த்து நம்ம புண்ணியத்தை பாவத்தை குறைச்சி அதிகமா கணக்கு போனோம்னு ஒரு எண்ணம் வரும். புரியுதா உங்களுக்கு அது? அதாவது நாம எந்த அளவுக்கு மெனக்கெடுகிறோமோ அந்த அளவுக்கு நம்முடைய அந்த பலன் கூடுதல் சேரும். இதை தவிர மற்ற வழியில நீங்க போய் பாருங்க, நீங்க மைனஸ்ல தான் வருவீங்க. உங்களுக்கு இருக்கிற புண்ணியமே மைனஸ்ல வரும். அதுக்கு ரெண்டாவது காரணம் சொல்றேன் பாருங்களேன், போனா சாமிய அடுத்தவனை விட நான் பார்த்தாவனம்னு முண்டி அடிப்பீங்க முதல்ல. இதெல்லாம் நல்லவங்களோட வேலை. இதுக்கப்புறம் ஒருத்தன் இருப்பான், அவன் கதையா பேசிட்டு வருவான், நடுவுல அங்கதான் எல்லா பிரச்சனையும் நடக்கும். அவனாலையும் சாமி ஒழுங்கா கும்பிட முடியாது. அவனுக்கு நம்மளுக்கு அவன் பாவம் பாதி, நம்ம பாவம் பாதி, முடிஞ்சு போச்சா? அதுக்கப்புறம் என்ன நடக்கும்னா, கொஞ்சம் பெண்கள் வருவாங்க, அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி ட்ரெஸ் போட்டுன்னு வருவாங்க, அவங்களுக்கு கொஞ்சம் பாவம், அவங்கள பார்த்ததுனால எங்களுக்கு கொஞ்சம் பாவம். மொத்த பாவத்தையும் எடுத்து போட்டா 100 கிலோ புண்ணியத்தோட போய் 50 கிலோ பாவத்துல ஏத்தின்னு வருவோம். யாராவது கோயிலுக்கு போய் புண்ணியத்தோட போய் புண்ணியத்தோட வர முடியுமா? இதை தவிர நீங்க கண்டிப்பா முடியாது. நான் எழுத்தரம்பா, நீங்க கோயிலுக்கு போய், ஏன்னா கணக்கு போடுற ஆள் உள்ள உட்காந்துக்கிறான், நீ சாமி கும்பிட வந்தவன் வந்த பாவத்தை விட அதிகமா தான் வெளியில தூக்கிட்டு வரணும். ஏன்னா அங்க பாவம் நிறைய இருக்குது. ஏன்னா பாவிகள் தான் நிறைய பேர் அந்த கோயிலுக்கு நல்ல விஷயம் எல்லாம் பண்ணிருப்பான், அந்த பாவத்தையும் உங்க தலையில கட்டி அனுப்பிச்சிருவான் கடவுள். அதனால பாவிகள் இல்லாத இடமா பார்த்து சாமி கும்பிடனா சித்தர் சமாதியை தவிர வேறு ஒன்றும் வழி இல்லை. இல்லை இல்லை இல்லவே இல்லை. இது ஒரு முக்கியமான விஷயம். அதனாலதான் இந்த இந்த அருளாளர்கள் வர்றதுக்குள்ள இதுக்குள்ள, அதாவது நீங்க அதுக்குள்ள போய் அனுபவிக்க முடியுமான்னு பார்க்கணும். அதனாலதான் சித்தர் சமாதியை கெடுக்காதீங்கன்னு சொல்ல வரேன். அங்கேயே இவ்வளவு பாவம் வருதுன்னா, பாவமே இல்லாத இடத்துல பாவம் பண்ணா எப்படி இருக்கும்? அந்த பாவத்துக்கு நாம ஆளாக கூடாது. அதனால குறைந்தபட்சம், அதாவது உங்களுக்கு இணக்கமான தொண்டர்ல ஒருத்தர், அவர் என்ன பண்றாருன்னா, இன்னும் இந்த மாசம் மாசி மகம் குரு பூஜை வெங்கட்ராம சாமிக்கு வருது, அந்த சமாதிக்கும் அவர் தான் கோயில் கட்டி கொடுத்தார். ஒரு நாள் அவர் கிளம்புறார் வேலைக்கு. கிளம்பும் போது கார் ரிப்பேர், என்ன பண்றாரு, சரி பரவாயில்லன்னு இன்னொரு காரை வர வைக்கிறார். அந்த காரும் பாதியில போய் நிக்குது. மூணாவது என்ன பண்றாருன்னா, பஸ் புக் பண்ணி டீலக்ஸ் பஸ், அந்த கர்நாடகா பஸ்ல ஏறி போறார். ஏறாரு வேலூர் பிரிட்ஜு மேல ஏறி பஸ் கவருது. கீழே ஒருத்தர் நடந்து போனவங்க செத்து போறான், வண்டியில இருக்கிறவங்க ஒரு ஒன்று பேருக்கு அடிபடுது. உடனே அவர் ஹாஸ்பிட்டல் வேலூர்ல கொண்டு போய் சேர்க்கிறாங்க. நல்லா தான் இருக்காரு, ஆனா செத்து போனார். இவர் மகான்களுக்கு எல்லாம் தொண்டு செஞ்சவர் தான். உடனே அதிர்ச்சி ஆகுறாங்க. இப்போ ஸ்ரீதேவி செத்த அதிர்ச்சி ஆகுறீங்களே, நீங்க ஆக மாட்டீங்க, இங்க இருக்கிற ஆளுங்க. அவரு அந்த மாதிரி செத்த உடனே ஆன்மீக மார்க்கத்தில் இருக்கிறவங்களாம் அதிர்ச்சி ஆகுறாங்க. ஏன்ட்டு இந்த கேள்வி வருது. என்ன கேள்வி வருதுன்னா, நான் இதை கதைக்காக சொல்லலை, இந்த மாதிரி கேள்வியெல்லாம் என்கிட்ட வரும். அப்ப நான் எப்படி பதில் சொல்றதுன்னு முதல்ல தெரியாது. இந்த மாதிரி எங்க சொற்பொழிவு போனதான் எனக்கும் புரியும். அப்ப என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, காப்பாத்துறதுக்கு தான் கார் ரிப்பேர் ஆகுது, அதை தடுத்து இன்னொரு கார் நீ எடுக்கிற, அந்த டிரைவர் அந்த காரும் ரிப்பேர் ஆகுது, அதை தாண்டி நீ பஸ்ல ஏறுற, அது ஒன்னு முடிச்சு வைக்குது. என்னத்துக்கு இதை சொல்ல வந்தன்னா, இந்த மார்க்கத்துக்குள்ள போறவங்க, மார்க்கம்னா கடவுள் விஷயமா தொண்டு செய்யறவங்க, சித்தர்கள் விஷயமா தொண்டு செய்யறவங்க காப்பாற்றப்படவில்லையா அப்படின்னு கேட்டா, காப்பாற்றப்படுகிறார்கள். நம்ம புத்தி என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்ம புத்தியாவே இருக்கும். அங்கதான் ஒரு சின்ன புள்ளி என்ன அப்படின்னா, நான் எளிமையை மதிக்க வேண்டும். யாராவது சொல்லியிருப்பான், இது வேணாம் தட சகனமா இருக்குதுன்னு சொல்லியிருப்பான், அதை மதிக்க மாட்டோம். சரி ஒருவேளை அவருக்கு சொல்லலன்னு வச்சீங்களா, ஏன் சொல்லலன்னா, நீ எளிமையா இல்லைன்னா சொல்ல மாட்டான். ரெண்டுல ஒண்ணுதான், புரியுதா? ஒண்ணு, நீங்க எளிமையா இருந்தீங்கன்னா சொல்லுவாங்க, ஐயா இவ்வளவு தடை வருது, சாமி ஏதோ போவணுங்கிறாரு, வீட்டிலே இருங்கயான்னு சொல்லியிருந்தா காதை கொடுத்து கேட்கணும். அந்த மாதிரி யாரும் சொல்லலன்னா என்ன தப்புன்னு கேட்டீங்கன்னா, நீங்க எளிமையா இருந்தாதான் சொல்றோம் சொல்லுவான், இல்லைன்னா போய் சாவட்டம் தான் நினைச்சு இருப்பான். அதனால எந்த மார்க்கத்திலேயும் என்னுடைய வாழ்க்கையில் நான் எளிமையை அனுபவிப்பதற்கு இடம் தர வேண்டும்.
அதுக்குள்ள எந்த விதமான கடின முயற்சியையும் நான் என்ன பண்ணக்கூடாது, வலிந்து செய்யக்கூடாது. இதுதான் அதுக்கு மிக முக்கியமான ரகசியம். இப்ப சத்குருலாம் இருந்தாங்கன்னா, இப்ப வெளியில இருந்து ஒருத்தன் வரானா நம்ப மாட்டான். ஏன்னா அவர் ஞானி இல்ல பணக்கார் இல்ல பெரிய திமிர் பிடிச்சவர் இப்படி ஆள் இருப்பான். ஆனா ரொம்ப பிரச்சனையில் இருக்கிறவன் தானே எது இருந்தாலும் பரவாயில்லன்னு வருவான். அவன் எளிமையா இவரை பாக்குறான் அப்படின்னா அவனுடைய எளிமை அவருடைய எளிமை ரெண்டும் சேரும். அப்பதான் உங்களுக்கு கடவுளை அனுபவிக்கிற வாய்ப்பு கிடைக்கும். அதை விட்டுட்டு இந்த நான் அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்குள்ள போறதுன்னா வலிந்து போவது. நான் நான்ங்கிறாங்கல்ல, இந்த நான் நான் இந்த வார்த்தையெல்லாம் பயன்படுத்தி உங்களை மிரட்ட வரல. ஒரு விஷயமாக வலிந்து முயற்சி செய்கிறவர்கள் யாரா இருக்கட்டும், எந்த விஷயமா இருக்கட்டும், வலிந்து முயற்சி செய்கிறவர்கள் அந்த பலனுக்குரிய பொறுப்பை அவர்கள் தான் ஏற்றுக்கொள்ள வேண்டும். வலிந்து செய்யாமல் தான் எளிமைக்கு மாறுகிற தன்மையை பெற்றவர்களுக்கு நான் செய்கிறேன் என்று கடவுள் வருவான். அந்த வர்ற நிலைமை தான் தானே எழும். தானே எழுதுன்னா நாம கிடையாது, அது நமக்குள் கடவுள் வெளிவருவது என்பதுதான் தானே. நானேங்கிறது அது இல்ல. நானே அப்படின்னா நாம வலிந்து சொல்றோம் பாருங்க, இந்த வலிந்து சொல்ற விஷயம்தான் நானே. அந்த வலிந்து சொல்ற விஷயம் இல்லாம கொஞ்சம் மென்மையா இருந்து சொல்றத கேட்டு செய்யறத கொஞ்சம் அனுசரிக்கிற மாதிரி செய்யற நிலை வர்றவங்களுடைய வாழ்க்கையை பாருங்களேன். அது ஒருவேளை புருஷன் பொண்டாட்டியா இருக்கலாம், அல்லது புள்ள பொண்ணா இருக்கலாம், யார் வேணாலும் இருக்கலாம். உங்களுக்குள்ள அடுத்தவங்க சொல்ற விஷயத்துக்குள்ள நீங்க இணையற விஷயம், இந்த இணையற விஷயம் தான் முதல் பயிற்சி. இந்த பயிற்சிக்குள்ள வர்றது தான் முதல்ல எனக்கு எது, கடவுளை அனுபவிப்பதற்கு இருக்கிற முதல் பயிற்சி. அந்த பயிற்சியில என்னுடைய உடம்பு மாறும். எந்த உடம்பு? இப்ப நீங்க உடம்பு எடுத்திருக்கிறீங்கல்ல, இந்த உடம்புல இப்ப நீங்க 10 பேர் இருப்பீங்க, ரோட்ல போயிட்டே இருப்பீங்க, யார் மூஞ்ச பார்த்து ஒருத்தன் என்னது அது பிச்சை கேட்கறான்னு பாருங்களேன். சரி, இதுதான் ஏமாலின்னு கேட்கறான் இல்ல, அது யார் முகத்துல கேட்டான் கொடுப்பான் மாதிரி தெரியுதோ அவங்கிட்டதான் கேட்பான். இப்ப நீங்க பஸ்ல ட்ரெயின்ல எல்லாம் டிக்கெட் எடுக்காத போனீங்கன்னா கண்டிப்பா வந்து பிடிப்பான். யார? டிக்கெட் எடுக்காத ஒருத்தனை. அவன் யார்தான், சாதாரணமான நடுத்தரால தான் இருப்பான். ஆனா டெய்லி திருடுறதுக்குனே சில பேர் இருப்பான், அவனும் பிடிக்க முடியாது, அவன் பாத்ரூமுக்கு போயிடுவான் கரெக்டா. இதுல இந்த சாதாரணமான முகம் காட்டி கொடுக்கும். இந்த காட்டி கொடுக்கிற விஷயம் அவனை மீறி நடக்கும். இதுதான் முதல்ல தானே நடக்கிறதுக்கான எடுத்துக்காட்டு. இந்த தானாக ஒண்ணு நடக்குதுங்கிறீங்கல்ல, அது நாம எவ்வளவு அடக்கினாலும் அது அடங்காது, அது எவ்வளவு முயற்சி பண்ணாலும் அடங்காது. அந்த மாதிரி ஒரு பொறப்பு முதல்ல நமக்கு வேணும். இந்த பொறுப்பு உடம்பு தான் இந்த அடுத்தவங்க விரும்புற மாதிரி மாறணும். எத்தனை வீட்டுல எத்தனை பேருக்கு அடுத்தவங்களை பிடிக்குது, இதெல்லாம் நீங்க டெஸ்ட் பண்ணிக்கணும். ஏதோ சத்குருநாதரை வந்து கும்பிட்டுட்டு போயிட்டா நடக்குதுன்னு நினைக்காதீங்க. நீங்க நம்புறீங்களோ இல்லையோ, ஆனா ஒரு உண்மையை சொல்லிடுறேன், இங்க வந்துட்டு இங்க ஒரு ஆயிரக்கணக்கான ஒரு 10,000 பேர் 20,000 பேர் வந்து போறாங்கன்னு வச்சுங்களா, அவங்க எல்லாருக்குமே இது பொது. வந்து போனவன் எவன்லாம் நல்லவனா வாழற நிறைய இருக்கிறானோ அவன் வீட்டுக்கு எல்லாம் வர்றதுக்கு கணக்கம்பட்டியாருக்கு டிக்கெட் இல்லாம வர்றதுக்கான நிலவரமான உடம்பு தான் அந்த உடம்பு. எல்லா வீட்டுக்கும் இங்க வந்து போன எல்லார் வீட்டுக்கும் வர்றதுக்கு வாய்ப்பு 100% உண்டு. ஆனா நான் சொல்ற இந்த முறையை அவங்க டிக்கெட் மாதிரி வாங்குவாங்க. எது? உங்க உடம்புல எண்ணத்துல அதுக்கான வாய்ப்பு இருக்க வேண்டும். பாக்கிறவங்களாம் பாக்கலாம், கேட்கறவங்களாம் கேட்கலாம். 1000 எதிரில் நின்று சாமி தீபாரம் காட்டும் போட்டு கும்பிட்டுட்டா செஞ்சிருவாருன்னு மட்டும் நம்பிடாதீங்க. நம்பி கடவுள் உடனே செஞ்சிருவாருன்னு அந்த கையெழுத்து கும்பிட்டு போறீங்க. அதனால அது மாதிரி கையெழுத்து இங்க வந்து கும்பிட்டு பாத்துட்டு போனவங்களுக்கு எல்லாம் அவர் செஞ்சிருவாருன்னு நான் சொல்ல மாட்டேன். ஆனா உங்க வீட்டு வரைக்கும் வருவாருப்பா, நீங்க இந்த மாதிரி நல்லவங்களா இருந்தா. அது என்னால தெளிவா சொல்ல முடியும். அது இங்க வந்து பாத்துட்டு ஒரு வணக்கம் போட்டு போறதை விட உங்க பின்னாடி அவர் துரத்திட்டு உங்க வீட்டுக்கு வருவார்.
ஒரு வீட்டுக்கு இல்ல, ஒரே நேரத்தில் லட்சக்கணக்கான வீட்டுக்கும் வருவாரு, லண்டனுக்கும் வருவாரு, அமெரிக்காவுக்கும் வருவாரு. அந்த உடம்பு தான் மகான்களுடைய உடம்பு. இது பேய் உடம்புனா ஒரே பேய் நடமாடிக்கிட்டு இருக்கும், ஒரே பேய் உங்க பஸ்ல ஏறி உங்க பின்னாடி வரும், ஒரே பேய் கார்ல ஏறி வரும், ஒரே பேய் பிளைட்ல ஏறி உங்க கூட அமெரிக்கா வரைக்கும் வரும் நீங்க போனீங்கன்னா. ஆனா மகான்கள் அப்படி இல்லை. நீங்க அமெரிக்காவில இருந்து இப்ப ஒருத்த நினைச்சாலும் அங்க அவனுக்கு காட்சி தருவாங்க, இங்க நின்னாலும் காட்சி தருவாங்க. இந்த உடம்பு தான் மகான்களுடைய உடம்பு. அந்த உடம்போட தான் நாம இப்ப உறவாடிக்கிட்டு இருக்கிறோம். எந்த உடம்போட? மகான் அப்படிங்கிற சர்க்குருவோட உடம்போட நம்ம பழகிறதே அதுதான். அதுலதான் நான் அப்படிங்கிற விஷயம், இந்த நான் என்கிற விஷயமா, நான் அழுத்தமா இல்லாம அவரோட விஷயமாகவோ அல்லது அடுத்தவங்க விஷயமாகவோ இருக்கிறேன் முதல்ல முயற்சி பண்ணணும். நான் அடுத்தவர்கள் என்னை விரும்புகிறார்கள் அப்படிங்கறதுல எத்தனை மார்க் வாங்கியிருக்கிறேன் எல்லாரும் டெஸ்ட் பண்ணிங்க. உங்க குடும்பத்திலேயாகட்டும் அல்லது நீங்க ஆபீஸ்லயாகட்டும், நீங்க எத்தனை இடத்துல பழகினாலும் எத்தனை பேர் என்னோடு அதிகப்படியாக உறவாடுகிறார்கள் அப்படிங்கறத பார்க்கணும். அதுக்காக உடனே இதெல்லாம் கேட்கக்கூடாது, சார் நித்யானந்தா பின்னாடி இவ்வளவு கூட்டம் போச்சேன்னு என்ன ஒரு அம்மா காலையில் கேட்டாங்க. ஆமா, ஊர்ல நல்லவங்க நிறைய பேரா இருப்பாங்க, வித விதமா கெட்டவங்க இருக்கிறாங்க, வித விதமான கெட்டவங்களுக்கு அந்தந்து ஒரு தலைவர் இருக்கிறாங்க. அதுல கூட்டம் நம்மளை விட அதிகமா தான் இருக்கும். நல்லவங்க அதிகமா இருக்கிறாங்கன்னு சொல்ல முடியுமா உங்களால? நீங்க தான் சொல்லுங்க, இல்ல நூத்துல ஒருத்தர், ஆயிரத்துல ஒருத்தர், லட்சத்துல ஒருத்தர் நல்லவங்களை சொல்ல முடியும். நல்லவங்க எல்லாம் லட்சத்துல ஒருத்தர், ஆயிரத்துல ஒருத்தர் நின்றுவாங்க. கோடியில ஒருத்தர் நல்லவங்கன்னா அவன் கெட்டவனா தான் இருப்பான் கண்டிப்பா. அதாவது கோடி பேருக்கு நல்லவன், நான் சொல்றது கோடியில ஒருத்தர் இல்ல, கோடி பேருக்கு நல்லவன் ஒருத்தர் இருக்கிறார். நான் கண்டிப்பா அந்த கோடி பேரும் நல்லவன் கிடையாது. அதுல நல்லா ஞாபகம் வச்சுக்க, நீங்க வர்றீங்க அப்படிங்கறதுக்காக நான் நீங்க போறீங்கன்னா அதுக்கு நான் ஒன்றும் பொறுப்பு கிடையாது. நிறைய பேர் ஒரு இடத்துல இருக்கிறாங்க அப்படின்னா வியாபாரத்தில் தெளிவாக இருக்கிறார்கள் அர்த்தம். வியாபாரத்துல தெளிவா இருக்கிறாங்கன்னா அவங்க அவங்க ஒரு கார்பரேட் கம்பெனி மாதிரி. அதுக்குள்ள நான் வரல, இப்போ இங்க யாரையும் அம்பு பண்ணி இவங்க கூப்பிடல. நீங்க எல்லாம் வருவீங்க இவ்வளவு பேரு, அதுக்கு வசதி பண்ணணும் அவ்வளவுதானே. நீங்க வருவீங்கன்னு யாரையும் கூப்பிடல, இவ்வளவு பேர் வருவாங்கன்னு வசதி பண்றோம். இதுக்கு அதுக்கு என்ன வித்தியாசம்? ரெண்டு பேருக்கு நேரடி உறவு கிடையாது. நேரடி உறவு ரெண்டு பேருக்கும் கணக்கம்பட்டியார் தான். அவரை வச்சு நாம செய்யறோம், அவரை வச்சு நீங்க வர்றீங்க. இந்த ரெண்டு பேரும் அதுல சேரணும். இந்த சேர்ற வேலைய கணக்கம்பட்டியார் எடுத்துக்க மாட்டார், அது நம்ம கையில தான். இந்த நம்ம இதுக்குள்ள நீ தனியா அவரை பார்த்துட்டு போற, நான் நீ தனியா அவரை பார்த்துட்டு போறேன்னா அதுல ஒன்னும் பெருசா தொடர்ந்து அந்த நிகழ்ச்சி வளர்த்தெடுக்கப்படாது. அதுக்குள்ள உறவு பலப்படாமல் அது தனித்தனியா ஒரு ஆள் கோயிலுக்கு வந்து போற மாதிரி ஒரு விஷயம் இருந்தால் கண்டிப்பாக சித்தர் நெறி அதை விரும்பாது. சித்தர் நெறிக்குள்ள என்ன விஷயம்னா, வந்து போகிறவர்கள் தங்களுடைய வேலையை தாங்களாக அந்த கூட்டணிக்கு அல்லது அந்த ஒரு பெரிய விஷயத்தில் இணைவார்கள். இதுல சர்க்குரு அவர்களுடைய பங்களிப்பு இன்று வரைக்கும் உங்களுக்கு இருக்கிறது. தொடர்ந்து அதை வளர்த்து கொண்டால் அது வாழும். அதுதான் அந்த அம்மா சொன்னது. அதாவது ஒரு ஒரு கோவில் கட்டணும் அப்படிங்கிற விஷயம் வருது அப்படின்னா எல்லாரும் அதுக்குள்ள இருக்கணும் அப்படிங்கிறது ஒரு விஷயமா நமக்கு. கோவில்ல வேணா விளம்பரம் போட்டு வாங்கலாம். இப்ப திருக்கோயிலாம் இருக்குதுன்னு வச்சுங்களேன், பெரிய பெரிய கோயில் இருக்கு, எப்படி அவ்வளோ அவ்வளோ பிரம்மாண்டமான கோயில் வருது. ஒரு 1000 பேரை ஏமாத்துற ஒரு முதலாளி கோயில் கட்டி கொடுத்துருப்பான், அல்லது வேற ஏதாவது. அதாவது பெரும்பாலும் பணம் நல்லவங்க கிட்ட சேராது, தெரியல உங்களுக்கு. பெரும்பாலும் நான் சும்மா சொல்லல, நான் திருவள்ளுவரை வச்சுக்கிட்டு சொல்றேன். இங்க இருக்கிறீங்கல்ல எல்லாரும், திருக்குறள் எல்லாருக்கும் தெரியும் தெரியல? திருக்குறள் தெரிஞ்ச எல்லாருக்கும் ஒரு உண்மையை சொல்றேன், கேட்டுங்க. திருக்குறள்ல செல்வம் அப்படின்னு ஒரு தலைப்பை போட்டு திருவள்ளுவர் பாட்டு எழுதவே இல்லை. அப்படி எதுவும் எழுதல இல்லை மேடம். திருக்குறள்ல செல்வம்னு ஒரு தலைப்பை கொடுத்து திருவள்ளுவர் பாட்டு எழுதல. ஆனா ஒன்னே ஒன்று எழுதுகிறார், என்னன்னு கேட்டா, நன்றி இல்லாத செல்வம். செல்வம்னா நன்றி இல்லாதது, அதனாலதான் நன்றியில் செல்வம் எழுதியிருப்பார். கரெக்ட் தானே?
நன்றி இல்லாத ஒண்ணு உலகத்துல முதல்ல திருவள்ளுவர் கண்டுபிடிச்சு இந்த உலகத்துக்கு உஷார் பண்ண விஷயம், பணம் நன்றி இல்லாதது. அதனால பணத்துக்கு மரியாதை கொடுத்தா நன்றி கெட்ட மக்கள்னு அர்த்தம். பணத்துக்கு தலைமை பொறுப்பு கொடுத்தீங்க, பணத்தை பார்த்து நீங்களும் வாழ்ந்தீங்க அப்படின்னா பணத்தை பார்த்து உலகம் போகுது. அது திருவள்ளுவர் சொல்றாரு. திருவள்ளுவர் ஒரு இடத்துல சொல்றாரு, நன்றியில் செல்வம் தான். என்ன சொல்றாருன்னா, இந்த பணம் இருக்குத யாருகிட்ட வந்து அதிகமா சேருன்னு கேட்டீங்கன்னா, எல்லாருக்கும் நன்றாம் பணிதல் அவருள்ளும் செல்வர்க்கே செல்வம் தகைத்து. எல்லாருக்கும் எது நல்லதுன்னு கேட்டீங்கன்னா பணிவுடைமை. பணிவுடைமைனா ஏமாறதில்ல, நீங்க ஒழுங்கானவங்களாகவும் அறிவாளியாகவும் தெளிவாகவும் இருந்து பணியிறது. இவன் யார், இவன் தான், இவனுக்கு எப்படி நல்லதெல்லாம் அதிகமா நடக்கும் எப்படின்னு கேட்டீங்கன்னா, பணக்காரனுக்கே பணம் சேர்ற மாதிரி பணியறவனுக்கு நல்லது நடக்கும். புரியுதா? அந்த திருக்குறள், திருக்குறளை தப்பு தப்பா யாரும் படிக்கூடாது. பணக்காரனும் பணிய மாட்டான், பணக்காரனும் பணிஞ்சா பரவாயில்ல அப்படின்னு உரை எழுதுவாங்க, அது இல்ல அர்த்தம். எல்லாருக்கும் நன்றாம் பணிதல் அவருள்ளும், அவருள்ளும்னா அவரை பார்த்தா அவர் மாதிரி எது தெரியுமா உலகத்துல நடக்கும், செல்வர்க்கே செல்வம் தகைத்து, பணக்காரனுக்கே பணம் சேர்ற மாதிரி அப்படிங்கிறார். ஆனா பணக்காரனுக்கு பணம் சேரணும், பணக்காரனை நீங்கெல்லாம் தலைவனா எடுத்துக்கணும் திருவள்ளுவர் எங்கேயுமே சொல்லல. இந்த உலகம் பணக்காரன் பின்னாடி போகுதுன்னு சொல்லுவார், ஆனா நீங்க போகணும்னு சொல்ல மாட்டார். போகுதுன்னு சொல்றது வேற, போகணும்னு சொல்றது வேற. பணத்துக்காரர் பின்னாடி போகுது, ஆனா நீங்க போகணும்னு அவர் எங்கேயுமே சொல்லல. அவர் என்ன சொல்றாருன்னா, இந்த பணம் தான் முதல்ல நன்றி இல்லாததை செய்கின்ற. நன்றி கெட்டது உலகத்துல முதல்ல விஷயம் எதுனா பணம். அது என்னத்துக்கு அதை சொன்னார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நீங்க பணத்துக்கு தலைமை கொடுக்கல அப்படின்னா தான் முதல்ல நீங்க நல்லவங்க. எப்ப அடிமடியில கை வச்சிட்டேன், அதாவது நீங்க நல்லவங்கன்னு ஒரு சர்டிபிகேட் தான் கொடுக்கணும் அப்படின்னு சொன்னா, முதல்ல நான் பணத்துக்கு மதிப்பு கொடுக்காத ஒண்ணு ரெண்டாவது சர்டிபிகேட் நீங்க வாங்கணும். இந்த பணத்துக்கு நான் தலைமை இடம் கொடுக்கலன்னு சொல்லணும்னா நீங்க யாரா இருப்பீங்க? பொறுப்பானவங்களா இருப்பீங்க? பணத்தை வச்சு சாதிக்கலாம்னு நினைக்க மாட்டீங்க, என்னுடைய பொறுப்பை நான் செய்வேன் நினைப்பீங்க. இப்ப பொறுப்பை செய்யற இடம் எல்லாருக்கும் வந்துட்டா பணம் ஒரு விஷயம் இல்ல, வேற நடக்கும்ல. அதுதான் உறுதியானது, மத்தது எல்லாம் கணக்கு வழக்கு. நான் வந்து 10 மூட்டை சிமெண்ட் கொடுத்தேன், என் பேரை சின்னதா எழுதிக்கிறான் அவன் அப்படின்னு தான் பேசுவானே தவிர, நான் 10 மூட்டை சிமெண்ட் கொடுத்தேன் என் பேரை எழுத விட்டான் எழுத வேணான்னு யாரும் கேட்க மாட்டான். அது கொஞ்சம் பேர் இருக்கிறாங்க என் பேரை எங்கேயும் போடக்கூடாதுன்னு சொல்றவங்களாம், அவங்க விஷயத்தை பழகிதான் நான் முடிவு சொல்ல முடியும். ஏன்னு சொல்றாங்கன்னு எனக்கு தெரியாது, அவங்க பெரிய மேட்டரா எதிர்பார்க்கிறாங்களான்னு எனக்கு தெரியாது. என்ன அதனால பழகினாதான் என்னால அதை சொல்ல முடியும், அதுக்குள்ள நான் அவ்வளவு சீக்கிரம் பதில் சொல்ல முடியாது. என்னால ஆனால் மனம் பணத்திலிருந்து விலகாத வரைக்கும் கடவுள் என்பது தெரியாது, தெரியாது, தெரியவே தெரியாது. அந்த இடத்தை தான் இவங்க வர வைப்பாங்க. யாரு? இந்த சித்தர்கள் எல்லாத்தையும் பணத்தால ஜெயிக்க முடியலன்னு தோக்கறான் பார், அவன் தான் முதல்ல இங்க வந்திருப்பான். அப்ப அவன் எல்லாருமே நல்லவனாதான் மாறுறான் முதல்ல. அதனால வர்ற பிரச்சனைய நீங்க கண்டு பயப்படவே வேண்டாம். அதை தாண்டி, பணத்தை தாண்டி நம்மளை காப்பாத்துறதுக்கு ஒரு ஆள் இருக்கிறாங்க அப்படின்னு வர்றப்பதான் உங்களுக்கு மகான் யாத்து. அதாவது நான் கேட்பேன், சில பேர் இருக்கிறாங்க எங்க கொடுத்தாலும் என்ன பண்ண மாட்டாங்க, சாப்பிட மாட்டாங்க. என்ன கொடுத்தாலும் சாப்பிட மாட்டாங்க அப்படின்னா என்ன அர்த்தம்? பிரச்சனை இல்லைன்னு அர்த்தம். பிரச்சனை வரணும், வந்தா பாக்கலாம்னு சொல்றாங்க வச்சுக்கல, நாங்க வந்தாலும் அப்படித்தான் இருப்பாங்கன்னா பரவாயில்ல, செத்து போங்க, அடுத்த பொறுப்பில் உங்களை பிச்சை எடுக்கிற மாதிரி ஆக்கி விட்டோம். அதாவது நான் வாங்கி சாப்பிடறதுல எனக்கு பிரச்சனையையும் விடாப்பிடியா எந்த கொள்கையும் நீங்க வச்சு கூடாது. அதாவது அசைக்க முடியாம நான் இதுல இருப்பேன்னு எந்த கொள்கையை வச்சுக்கிட்டாலும் உங்களுக்கு என்ன கிடையாது, அது எளிமை என்பதற்கு எதிரானது. அவ்வளவுதான் விஷயம். எளிமை என்பதற்கு, அதாவது நீங்க எந்த கொள்கையை விடாலும் வச்சுங்க, நல்ல கொள்கையா இருந்தா கூட. அதனாலதான் வள்ளலார் வந்து மதமான பேய் பிடியாது இருக்க வேண்டும்,
இந்த பாட்டை வச்சுதான் இவ்வளவு சொல்லிட்டுகிறேன். என்ன தெரியுமா, ஒரு விஷயத்துக்குள்ள நாம போக போக நாம இல்லாம போய் இன்னொன்னு வரணும், இதான் இந்த பாட்டுக்கு அர்த்தம். தான் பற்ற பற்ற தலைப்படும் தானே. நாம உள்ள போக போக நாம இல்லாம போய், அல்லது நாம வச்சுக்கிட்டு இருக்கிற விஷயம் இல்லாம போய், கடவுள் என்பது தானாக விளங்க வேண்டும், இதான் அந்த பாட்டுக்கே அர்த்தம். அது எந்த முறையில வருதுன்னு எனக்கு இப்படி கேளுங்களேன். இப்ப நீங்க இருக்கிறீங்க எல்லாரும், உங்களுக்கு வந்து கடவுள் எப்படி வருவாருன்னு நான் சொல்றது, இப்ப கடவுள் அனுபவிக்கலாம்னு எப்படி சொல்றது, இப்ப நான் படிச்சவன் பாட்டை கேட்டான் எழுதினவன் ஏட்டை கேட்டாங்கிற மாதிரி என்னால சொல்ல முடியாது. இப்ப விநாயகர் அகவல் இருக்குது, அப்புறம் திருமந்திரம் இருக்குது, எல்லாத்துக்குள்ளேயும் வந்து மூலன் நந்தி, அப்புறம் வந்து மூலாதாரத்தில் மூண்டேழு கணலை காலால் எழுப்பும் கருத்து அறிவித்து எல்லாம் படிப்போம் சொல்லுவோம், அதுக்கு விளக்கமும் சொல்லுவோம். ஆனா அது உங்களுக்கு நடக்குமா? சாதாரண மக்களுக்கு நடக்குமா? சாதாரண மக்களுக்கு அதை சொல்ற விஷயம் இல்லை. ஆனா சாதாரண மக்களுக்கு கடவுள் கிடைக்குமா? கிடைக்காது. அதுல போடுறவன் பாஸ் பண்ணாதான் அதுல கிடைக்கும். ஆனா அதுக்கு முன்னாடி சாதாரண மக்கள் 50% பேர் முத்தி அடைஞ்சிருப்பாங்க. அதனால நான் சாதாரண மக்களுக்கு அந்த உபதேசம் எல்லாம் பண்ணவே மாட்டேன். அது எனக்கு தெரியும், தெரியாது, தெரிஞ்சாதான் நான் அதை பத்தி பேசுறதுக்கு. நமக்கு என்ன தெரியுது அப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்ப திருமூலர் இருக்கிறாரு, திருமூலருக்கும் கணக்கம்பட்டியாருக்கும் என்ன வேறுபாடுன்னு கேட்டா கொஞ்சம் யோசனை வருதா இல்லையா? திருமூலர் எவ்வளவு பெரிய ஞானி, கணக்கம்பட்டியார் வந்து இன்னும் ஒரு பாட்டு கூட எழுதல அப்படின்னு நீங்க நினைப்பீங்களா? நினைக்க மாட்டீங்களா? கொஞ்சம் இங்கே நினைக்கலனாலும் கொஞ்சம் எட்ட போய் நினைப்பீங்க. சில பேர் வந்து கோயில்ல வந்தா தப்பு பண்ண கூடாது, எட்ட போய் தப்பு பண்ண நினைக்கிறேன்ல அந்த மாதிரி. அதாவது என்ன இதுக்கு இதை சொன்ன வந்தனா, பாட்டு எழுதுனதுனால திருமூலர் ஞானியா, பாட்டு எழுதாததுனால சர்க்குரு ஞானியா அப்படின்னு கேட்டா, இன்னும் யாருக்கு நான் கேட்கற கேள்வியே வந்து கொஞ்சம் யோசனையா இருக்கு. ஏன்னா இப்படி ஒரு கேள்வி கேட்கறதுக்கே அந்த மாதிரி ஒரு யோசனையா தான் உட்காந்துக்கிறோம். ஏன் இதை நான் ஒரு இதை புரிஞ்சுக்கிறதுக்காக சொல்றேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த உலகத்துக்கு எழுதி காட்டுறதுன்னு ஒரு விஷயம் தேவைப்படுற காலத்துல எழுதி காட்டுவாங்க. எழுதி காட்டுற விஷயத்துக்கு வேலை இல்லை, எல்லாரும் செஞ்சு அனுபவிக்கணும் அப்படின்னு வர்றப்ப, சர்க்குரு பகவான் செய்யற அந்த பணியை விட திருமூலர் செய்யற பணியில கணக்கு கம்மியா இருக்கு. இப்ப திருமூலர் பாட்டுக்கு எத்தனை பேருக்கு அர்த்தம் தெரியுது? அர்த்தம் நாங்கெல்லாம் சொல்லிட்டு இருக்கோம். ஒரு உதாரணத்துக்கு சொல்றேனே, எளிமையான பாட்டு உங்களுக்கு நிறைய தெரியும். சிவபுராணம் இங்க திருவாசகம் கூட இங்க பேசினாங்கல்ல, நேற்றுலாம் முற்றோ அதெல்லாம் படிச்சிருப்பீங்க. இமைப்பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதான் தாழ்வாழ்வு, எல்லாருக்கும் தெரியும். கொஞ்ச நேரம் கூட கடவுள் என்ன விட்டு பிரியல அப்படின்னு சொல்லுவோம்ல, கொஞ்ச நேரம் விட்டு கடவுள் பிரியலன்னு அர்த்தம் நல்லா தானே தெரியுது. கொஞ்ச நேரம் கூட, அதாவது இடைவெளி இல்லாமல் எல்லா காலத்திலும் என்னை விட்டு பிரியாமல் இருக்கிற கடவுள் திருவடி வாழ்க, அர்த்தம் நல்லா புரியுதா இல்லையா? இதை விட என்ன புரிய வைக்கணும் உங்களுக்கு? என்ன புரிஞ்சதுன்னு அப்புறம் கேட்பேன். இப்ப புரிஞ்சுக்கிது தலையாட்டீங்கல்ல, என்ன புரிஞ்சதுன்னு கேட்டா, கொஞ்ச நேரமும் புரியாத அது என்ன, கொஞ்ச நேரமும் பிரியாத கடவுள் எப்படி உங்களுக்கு சொல்ல தெரியும்? சொல்ல தெரியாதுல்ல. கொஞ்ச நேரம் கூட என்னை விட்டு பிரியாத கடவுள்னு சொல்றதுக்கு எத்தனை பேருக்கு இங்க தைரியம் இருக்கு? நான் அந்த கேள்வி கேட்கல, கடவுள் அனுபவிக்கிறீங்கன்னு பேசல. எந்த விஷயம் உங்களை பாதித்து அந்த நினைப்பு கொஞ்ச நேரம் கூட நீங்காம இருக்குது? சில பேருக்கு அவங்க அம்மா செத்தா இருக்கலாம், சில பேருக்கு அவங்க பொண்டாட்டி செத்தா இருக்கலாம், சில பேருக்கு அவங்க புள்ள செத்தா இருக்கலாம், அப்பதானே. சில பேருக்கு காதலி ஏமாத்திட்டு போனா இருக்கலாம், இல்ல காதலன் ஏமாத்திட்டு போனா இருக்கலாம். கொஞ்ச நேரம் கூட பிரியாம அவங்க நினைப்பு வருது பாருங்க. அந்த மாதிரி கடவுள் என்ன பிரியலன்னு சொல்ல தெரியுமா? அதுக்கு சொல்லணும் அப்படின்னா, என்ன பாதிச்ச விஷயம் என்ன வந்து தாக்கிக்கிட்டே இருக்கணும், அப்படி ஒரு அனுபவம் எனக்கு கிடைக்கணும், முடியுமா? கொஞ்ச நேரம் கூட நீங்க காய்கறி வெட்டும் போது கையை வெட்டிக்கணும், நடக்கும்போது நீங்க பாட்டுன்னு போயிட்டே இருக்கணும், அது நினைச்சுக்கிட்டே இருப்பீங்க. அந்த மாதிரி யாரையாவது பாதிச்சிருக்குதா? பாதிச்சிருந்தாதான்
கடவுள் என்ன நேரமும் என்னை விட்டு பிரியல அப்படின்னு சொல்ற அளவுக்கு அவனுக்கு உதாரணம் கிடைக்கும். புரியுதா? அந்த மாதிரி திருமூலர் திருமந்திரத்துக்கு நாங்க படிச்சதெல்லாம் கேள்விட்டு இருப்போம். திருமூலர் திருமந்திரத்துக்கு உள்ள வர்றதுக்கு எல்லாருக்கும் வேலை கிடையாது. அதை படிச்சு திருமூலர் சொன்ன பிறகு எத்தனை பேர் ஞானி ஆயிருப்பான் சொல்லுங்க பாப்போம். திருக்குறள் 1000 பேருக்கு மேல உரை எழுதுகிறான், அவன் எத்தனை பேர் ஞானி ஆயிருப்பான்? திருமூல திருக்குறளுக்கே இந்த நிலவரம். திருமூல திருமந்திரத்துக்கு எனக்கு தெரிஞ்சு வரலாறுல 2 பேர். ஒருத்தர் வந்து யாரு? ரத்தன சபாபதி பிள்ளை திருவாரூர். அவர் தான் ஜஸ்டிஸ் மகாராஜனுக்கும் கிருபானந்த வாரியாருக்கெல்லாம் அந்த திருமூலர் மந்திரத்தை உபதேச யோக முறையில அல்லது வந்து அந்த உபசாந்த முறையில அனுபவத்தை காட்டியிருக்கார். அதை விட்டா இன்னொரு ஆள் நான் கேள்விப்பட்டேன், இங்க புத்தகம் வச்சிருக்காங்க பாருங்க, அமரகவி சித்தேஸ்வரர் ராதாகிருஷ்ணனுக்கு எழுதி கொடுத்துருக்காரு, டாக்டர் ராதாகிருஷ்ணனுக்கு. அதுக்கப்புறம் பேசுற ஆள்லாம் நாமெல்லாம் யாரு? புஸ்தகத்தை வச்சுக்கிட்டு பெனாத்திக்கிட்டு இருக்கிறோம் என்ன மாதிரி. ஆனா அவரை விட சர்க்குரு பகவான் எத்தனை பேருக்கு கடவுளை காமிச்சிருப்பாரு? இப்ப திருமூலருக்கும் கணக்கம்பட்டியாருக்கும் கணக்கு பண்ணி பாருங்க. திருமூலருக்கும் கணக்கம்பட்டியாருக்கும் கணக்கு, அந்த வேலையை அவர்கள் செய்து அதனுடைய தொடர்ச்சியில நீங்க யாருனாலும் வரலாம். ஆனா நீங்க வந்த உடனே காட்டணும்னா அதுக்கு நாங்க இருக்கிறோம், சர்க்குரு போன்றவர்கள் இருக்கிறார்கள். இந்த இடைவெளி தான் நீங்களா எழுந்திருக்கிறதுக்கும் அவங்களா எழுப்புறதுக்குமான இடைவெளி. அதனாலதான் நீங்க முயற்சி செய்யற இந்த உலகத்துல முயற்சி செய்யாமலே சாட்சியாக இருக்க வேண்டும் என்று இந்த மாதிரி சர்க்குரு பகவான் போன்ற அந்த சித்தர் பெருமக்கள் நமக்கு சாட்சியாக இருக்கிறார்கள். இதுதான் தானா நடக்கிறது. இந்த தானா நடக்கிறதுனா என்னன்னு தெரியும்ல உங்களுக்கு? தானா நடக்கிறதுனா என்ன? மரத்திலிருந்து பழம் உழுது இல்ல, மரத்திலிருந்து பழம் தானா உழுது. நீங்க பறிச்சு பழுக்க வைக்காம இயற்கையாக வந்து விழுகிற பழம் தானா விழற பழம். ஒண்ணு ரொம்ப கஷ்டம் இல்ல, இதுல புரிஞ்சுக்கல. இந்த இயற்கையாக தானாக விழுகிற பழம் மாதிரி நீங்க உங்க வேலையை பார்த்துட்டு இருக்கணும். அதுல நீங்க முரண்டு படாமல் வாழ்ந்தால் இந்த மாதிரியான மகான்கள் உங்கள் கூட இருந்து உங்கள் வேலையை செய்வார்கள். அதனாலதான் இந்த பாட்டை கூட நீங்க எப்படி புரிஞ்சுக்கணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த இந்த அட்டையில போட்டிருக்காங்க பாருங்க, பத்திரிகை கிடைச்சவங்க பார்க்கலாம். இந்த நான் அதாவது நான் பெற்ற இன்பம் பெருக இவ்வையகன்னு யார் பெற்றார்களோ அதை நமக்கு அனுபவிக்க அவர்கள் தருவதற்கான இடம். அந்த இடத்துல அது தானா நடக்கணும். இப்ப தானா எப்படி நடக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நீங்க அதை போய் வலிந்து இழுக்கிற மாதிரியான விஷயம் இல்லாம நீங்க அது வர்ற மாதிரி உங்க செயலை மாத்திக்கணும். அதனாலதான் செய்யணும். இதுதான் நீங்க தத்துவம் படிக்கிறதுக்கு சாஸ்திரம் படிக்கிறதுக்கு அந்த மெனக்கடுற விஷயம், ரொம்ப நாள் வருத்தி வருத்தப்படுற விஷயம்லாம் இல்லாம உடனடியா நடக்கிற விஷயம். இந்த உடனடியா நடக்கிறது அப்படின்னா என்ன தெரியுமா? இப்ப நம்மளாம் வந்து உட்கார்ந்துட்டோம், இந்த பொறுப்புலயே நமக்கு நிறைய விஷயம் நடக்கணும். எந்த பொறுப்புல? இந்த பொறுப்புல நடக்கிறதுக்கு நிறைய இருக்குது, அதுக்குதான் பிறந்திருக்கிறோம். அந்த எல்லையை தாண்டி நிறைய நடக்கணும், அதுக்கு என்ன பண்றது? இந்த பொறுப்புல இப்ப நாம பிறந்திருக்கிறோம்ல, தத்துவம் என்ன சொல்லுது அப்படின்னு கேட்டா, பேரு இழவு இன்பம் பிணி மூப்பு சாக்காடு அப்படின்னு ஒரு பட்டியல் போட்டு நீங்க என்னத்தை அடையணுமோ, என்ன நோயோ, என்ன துன்பமோ, என்ன இறப்போ, இதெல்லாம் இந்த பிறப்புல நீங்க இப்படிதான் அடையணும்னு இருக்குது. இதுதான் பிறந்திருக்கிறீங்க அப்படின்னு தத்துவம் சொல்லும். இந்த தத்துவம் சொல்ற வேலைய சுருக்கிட்டு அதுக்கு மேலையும் உங்களுக்கு நடக்கும் அப்படின்னு நீங்க நம்பணும், இல்ல நடக்கும் அப்படின்னு வாழலாம் அப்படின்னா, இந்த மாதிரி இடத்துக்கு வராம அந்த மாதிரி எண்ணமும் வராது, அதுக்குள்ள நீங்க ஈடுபடவும் மாட்டீங்க. அந்த வர்ற விஷயம்தான், மறுபடியும் எல்லா கோயிலுக்கு போற மாதிரியே போகக்கூடாது.
எல்லா கோயில்லையும் போய் முண்டி அடிக்கிற விஷயம் வரக்கூடாது. நீங்க அதுக்குள்ள மாறணும். இந்த மாறாம வந்து எல்லா கோயில் மாதிரியும் அடிச்சு பிடிச்சி நான் கும்பிடுவேன், எல்லா கோயிலுக்கு நான் போற மாதிரியே ஒரு விஷயம் வந்து அதாவது தீபாராதனை பார்த்தா போதுன்னா கண்டிப்பா அதுக்கு வேலை இல்லை. அதுக்கு நீங்க அந்த கோயிலுக்கே போயிடலாம். அதுக்கப்புறம் எனக்கு இந்த மகான் எனக்கு அருள்வார் அப்படிங்கிற நம்பிக்கையாவது முதல்ல வரணும். அருள்வார்னா சாமி பார்த்தான் இல்ல, இவர் என கூட என் கூட என் பக்கத்துல வந்து எனக்கு அருள் செய்வார் அப்படின்னு ஒரு நம்பிக்கை வந்தா இந்த கோயிலுக்கு இந்த சமாதிக்கு நீங்க தொடர்ந்து வரலாம். இல்லைன்னா சும்மா வந்து போகலாம், அவ்வளவுதான் அதுல இருக்கிற விஷயம். அதை சொல்றதும் இந்த பாட்டு, இந்த பாட்டுக்கு நேரா நான் சொல்றது எல்லாத்தையும் இந்த பாட்டுக்கு எழுதலாமான்னு கேட்காதீங்க. இந்த தானா நடக்கிறது அப்படிங்கிற விஷயம் தான் இது. இந்த நானா செய்யறது தானா நடக்கிறது ரெண்டுத்தையும் கொஞ்சம் வித்தியாசமா நீங்க புரிஞ்சுக்கிற மாதிரி சொல்றேன். அதாவது நானா முடிக்கிறது அப்படின்னு ஒரு விஷயத்தை எடுத்துக்கிறேன்னு வச்சுப்பா தானே கேட்கிறேன், ஐயா நீங்க எவ்வளவு நேரம் சொல்றீங்க அப்படின்னு கேட்கிறேன்ல, அது எதுக்கு நாம கேட்கிறோம்? இந்த இடத்துக்கு வந்த பிறகு இதற்குள் என்ன உறவு தெளிவாக வருகிறது, அதுக்குள்ள எனக்கு ஒரு சத்தியம் வேணும். அந்த சத்தியம் இல்லாம நான் சடங்குக்கு வர்றேன் அல்லது நான் ஒரு வியாபாரத்துக்கு வர்றேன் அப்படின்னா அது தொடர்ந்து வராது. நான் எனக்குள்ள இந்த விஷயத்தை செய்கிறேன் அப்படின்னு ஒரு மாற்றம் வராம அது தானா நடக்காது. இந்த அது தானா நடக்கணும் அப்படிங்கறதா உங்களுக்கான பிரச்சனையே. இந்த தானா நடக்கிறது, இப்ப நான் போறேன் எனக்கு ஒரு பிரச்சனை வருது அல்லது போறவங்களுக்கு ஒரு பிரச்சனை வருதுன்னா நல்ல ஞாபகம் வச்சுங்க, உங்களை உங்களுக்கு பிரச்சனை வர்ற மாதிரி ஒரு ஆளோட சண்டை போட வைப்பாங்க. முதல்ல உங்களுக்கு ஆபத்து அல்லது பிரச்சனை எங்க தெரிவிக்க கவனமாயிடும். இந்த கவனமாகற விஷயம் என்னன்னா உங்க வாழ்க்கையிலேயே விஷயம் உங்களுக்கு பின்னை தானா நடக்கிற மாதிரி ஒரு பிரச்சனையா உருவாகும். இந்த தானா நடக்கிறது அது தானா நடக்கல, உங்களை பேச வச்சு உங்க மூலமாவே நடக்க வைக்கிறது. அந்த மாதிரி விஷயத்துல வினைக்கும் அதான் இலக்கணம். ஆனா கடவுளை அனுபவிக்கணும் அப்படின்னா இங்க இருக்கிற நான் எனக்குள்ள இருக்கிற பொறுப்புல நான் என்னுடைய அக்கம் பக்கத்துல இருக்கிற விஷயத்துல என்னுடைய உறவை நான் என்ன பண்ணணும், பேண வேண்டும். என்னுடைய உறவு எனக்கு அதிகப்பட வேண்டும் அப்படின்னா நான் என்னுடைய பொறுப்பில் கொஞ்சம் கவனமாகவும் பொறுப்புள்ளவனாகவும் செய்யும் பொழுது எனக்கு உறவு பலப்படுகிறது. இந்த உறவை இந்த சித்தர்கள் புரிந்து கொள்ளும் பொழுது உங்களுக்கான பிரச்சனையை தீர்க்கிறார்கள். முதல்ல நீங்க அதுல தெளிவா வாழலாம். நமக்கான பிரச்சனையை இவர்கள் நான் எனக்கென்று கேட்கும் பொழுது அங்க வச்சிருப்பாங்களே தவிர எனக்கான பிரச்சனையை தீர்ப்பதற்கு முயற்சிக்க மாட்டார்கள். எனக்கான பிரச்சனையை அவங்க தீர்க்கணும், என் மூலமா இன்னொருத்தவங்க பிரச்சனையை தீர்க்கணும். இப்ப நான் நல்லவனா வாழறது இல்ல, நல்லவனா வாழறனை வச்சு நல்லது பண்ணணும். நல்லவனா வாழறனை வச்சு நல்லது பண்றதுதான் அந்த திருமூலர் வரலாறு நான் சொன்னது. அவன் மாட்டுங்க மேலேயே அன்பு வச்சிருந்தான், அவனை வச்சு அவன் உடம்ப வச்சுதான் இந்த உலகத்துக்கே திருமூலர் திருமந்திரம் கிடைக்குது. அப்ப நாம யாருன்னா நாம ஏதோ நம்ம குடும்பத்துக்கு மட்டும் நல்லவன் இல்ல, நல்லவனா இருந்தா இந்த நாட்டுக்கே நல்லவன் ஆக்குறதுக்கு மகான்கள் வந்திருக்கிறார்கள். அதுதான் அதோட இலக்கணம். நாம நல்லவனா இருந்தா நம்ம மூலமா நல்லது நடக்கிறதுக்கும் நம்ம மேல சித்தர்கள் வர்றதுக்கும் நம்மளை வச்சு நாலு பேரை வாழ வைக்கிறதுக்கும் மகான்கள் வேலை செய்கிறார்கள். இதுதான் உங்களை வச்சு உங்க மூலமா நடக்கிறது. இதுதான் தான் பற்ற தலைப்படும் தானே என்று சர்க்குரு பகவான் உங்கள் மூலமாகவும் வேலை செய்ய காத்திருக்கிறார். நீங்கள் அதற்கு பாத்திரமாக இருக்க வேண்டும் என்று கூறி நன்றி கூறி விடைபெறுகிறேன்.